இன்றைக்கு நாம் உலா போகவுள்ள நூல் கி ராஜநாராயணன் அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய கிராமிய கதைகள் என்னும் நாட்டுப்புற கதைகளினுடைய தொகுப்பு நூல் நாட்டுப்புற இலக்கியங்களைப் பற்றிய சரியான பார்வை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் நிகழவில்லை என்றுதான் கூற வேண்டும் பல்கலைக்கழகங்களில் பாடநூலாக நாட்டுப்புற இலக்கியங்களை வைப்பதில் அறிஞர் பெருமக்கள் பெரும் தயக்கம் காட்டி வந்துள்ளனர் ஆனால் நாம் நம்முடைய கிளாசிக் லிட்ரேச்சர் என்று சொல்லக்கூடிய செவ்வியல் இலக்கியங்களுக்கு சற்றும் குறையாத தன்மை உடையது நாட்டுப்புற இலக்கியங்கள் என்கின்ற உண்மை சமீப காலத்தில் மக்களிடையே எழுந்திருக்கின்றது எனவே இந்த கதைகள் தருகின்ற ஒரு பெரிய மன வெளிச்சம் அந்த கதைகளில் அமைந்திருக்கக்கூடிய இயல்பு மாந்தரை பற்றியதான ஒரு அறிவு இன்னும் சொல்லப்போனால் உலகத்தை பற்றியும் உலகத்தினுடைய வாழ்வியலை பற்றியும் இந்த கதைகள் சொல்லி கொடுப்பது போல வேறொன்றும் நமக்கு சொல்லித்தர முடியாது என்கின்ற புரிதல் மெல்ல மெல்ல நம்மிடையே ஏற்பட்டு இருக்கிறது அந்த வகையில் தொலைந்து போய்விடாமல் இருப்பதற்காக பல்வேறு மக்களிடம் இப்பொழுதும் உயிர்த்திருக்கின்ற கதைகளையெல்லாம் தொகுத்து ஆக அந்த நாடோடி கதைகளை நூலாக்கி இருக்கின்றார் கி ராஜநாராயணன் அவர்கள் அந்த நூலுக்கு கிராமிய கதைகள் என்று பெயர் சூட்டியிருக்கிறார் இந்த நூலில் இருக்கக்கூடிய பல கதைகள் சினிமாவினுடைய நகைச்சுவை காட்சிகளாக இடம்பெற்று மிகப்பெரிய அளவில் வெற்றியும் பெற்றிருக்கின்றன சினிமாவில் அந்த காட்சிகளை ரசித்தவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அவை நம் தமிழ்நாட்டினுடைய கிராமங்களில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய பேச்சில் அன்றாடம் சொல்லி வந்த ஒரு கதைகள் என்பது யாருக்கும் தெரியாது எனவே அந்த கதைகளில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை அல்லது கதைகள் கட்டுத்தரக்கூடிய ஒரு வாழ்வியலினுடைய பாடம் ஆக வேறு எந்த வகையிலும் அதை நமக்கு நெருக்கமாக கொண்டு சேர்க்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் கவியும் சன்மானமும் என்கின்ற தலைப்பில் அதில் ஒரு கதை இடம்பெற்றுள்ளது நமக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளாக கவிஞர்களும் அரசர்களுமாக தமிழை வளர்த்த முறைகளையெல்லாம் அறிந்திருப்போம் அரசர்களை விடவும் கவிஞர்கள் ஒருபடி கூடுதலாக சென்று மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு பேரும் புகழும் பெற்றிருந்த ஒரு சமூக அமைப்பு நம்முடையது எனவே இது உண்மை நிலை ஆனால் இதற்கு மாறான நிலைகளும் சமூகத்தில் நிலவி இருக்கும் ஆனால் அதை பற்றிய பதிவுகள் இலக்கியங்களில் இல்லை ஆனால் மக்களுடைய பேச்சு வழக்குகளில் அவைகளெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது ஆக அப்படித்தான் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் பொதுவாக நாட்டுப்புற கதைகள் சொல்முறை எப்பொழுதும் இவ்வாறு தான் தொடங்குகின்றது கேட்பவர்களினுடைய கவனத்தை குவிக்கின்ற விதமாக ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் என்று தொடங்குகின்ற மரபு நாட்டுப்புற இலக்கியங்களுக்கே உரிய பொது மரபு ஆகும் எனவே அந்த வகையில் இந்த கதையும் இவ்வாறு தொடங்குகின்றது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவன் சர்வ முட்டாளாக இருந்தான் நாம் இலக்கியங்களில் வேண்டுமானால் எழுதி வைக்கப்பட்ட இலக்கியங்களில் வேண்டுமானால் ராஜா என்பவர் மிகப்பெரிய அதிகாரத்தினுடைய வடிவமாகவும் ராஜா என்பவர் மிகப்பெரிய அறிஞராகவும் இருப்பதை பார்க்கலாம் நாட்டுப்புற கதைகளினுடைய வடிவங்களில் ராஜா என்பவர் மிக எளிமையாக சாமானியர்களால் கேலி செய்யப்படுகின்ற ஒரு தன்மையோடு படைக்கப்பட்டிருப்பார் எனவே இந்த கதைகளிலும் அப்படித்தான் அந்த ராஜா என்பவர் சர்வமுட்டாளாக இருந்தார் ஆனால் அந்த ராஜாவுக்கு தன்னை அறிவாளி என்று காட்டிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே அப்படி காட்டிக் கொள்கின்றார் ஆக அவருக்கு கவிதை எழுதி யாராவது கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் உடனே அந்த கவிதையை பார்த்து விட்டு இதற்கு தக்க சன்மானம் கொடுப்பது என்று அவர் கூறுகிறார் எப்படி அந்த சன்மானத்தை கொடுக்கின்றார் என்று சொன்னால் அந்த கவிதை எழுதப்பட்ட ஏடுகளை ஒரு தட்டில் வைத்து இன்னொரு தராசு தட்டில் அதற்கு சமமான பொற்காசுகளை வைத்து எடைக்கு எடை காசுகளை கொடுப்பது என்பது அவருடைய வழக்கமாக இருந்தது இதை பார்க்கின்ற அந்த கவிஞர்களுக்கு உள்ளூர பெரிய வருத்தம் ஏற்படுகிறது நம்முடைய கவிதைகளெல்லாம் படித்து பார்த்து அந்த கவிதைகளினுடைய தரத்தை அறிந்து அந்த தரத்திற்கு ஏற்றவாறு பரிசுகளை கொடுத்தார் என்று சொன்னால் தானே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று அந்த கவிஞர்கள் தங்களுக்குள் வருந்துகிறார்கள் ஆனால் இப்படி படித்து பார்க்காமல் கவிதையினுடைய தரம் அறியாமல் ஆக யார் எந்த கவிதையை எழுதி கொண்டு வந்தாலும் அதற்கெல்லாம் எடைக்கு எடை பரிசு கொடுப்பது என்பது எந்த வகையில் சரியானது என்று அவர்கள் வருந்துகிறார்கள் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்கையில் ஒருநாள் ஒருவன் ராஜாவினுடைய எதிரில் வந்து நின்று தன்னை ராஜாவை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பதாக குறிப்பிடுகிறார் அப்படியா கவிதைக்கு தக்க சன்மானம் பெற்றுக்கொள்க எங்கே அந்த கவிதைக்கு சன்மானம் கொடுங்கள் என்று ராஜா கூறிவிடுகிறார் உடனே மந்திரி அவர்கள் தராசு தட்டோடு தயாராகி கவிதையை கொண்டு வாருங்கள் அதற்கு எடை தங்கம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார் உடனே அந்த வந்திருக்கின்ற அந்த கவிஞர் சொல்கின்றார் என்னால் அதை கொண்டு வர முடியாது வெளியே இருக்கிறது வண்டியில் என்கிறான் மந்திரியும் மற்றவர்களும் அரண்மனையின் வாசலை நோக்கி விரைகிறார்கள் அங்கே வண்டியில் மிகப்பெரிய ஒரு பாறாங்கள் அமர்ந்திருக்கிறது அந்த கல்லில் எதுகை மோனையோடு இரண்டு வரிகள் எழுதப்பட்டிருக்கிறது உடனே சொல்கிறார் இதுதான் நான் கொண்டு வந்திருக்கிற கவிதை என்று அவன் குறிப்பிடுகிறான் உடனே இதை தூக்கமாட்டாமல் தூக்கி தராசு தட்டில் வைத்து அதற்கு சமமாக பொற்காசுகளையெல்லாம் வைத்து பார்க்கிறார்கள் ராஜாவினுடைய கஜானாவே காலியாகி விடுகிறது அப்பொழுதுதான் ராஜா நினைத்து பார்க்கிறார் தன்னுடைய தவறு அவனுக்கு தெரிய வருகிறது அதற்கப்புறம் அந்த கவிஞர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள் நல்லவேளை ராஜாவிற்கு இப்படி ஒரு பாடம் புகட்டப்பட்டது என்பதாக அவர்கள் மகிழ்கிறார்கள் என்று அந்த கதை முடிகின்றது எனவே ஒன்றினுடைய தகுதியை அறிந்து கொள்வது என்பது அதற்குரிய வழிமுறைகளில்தான் அறிந்து கொள்ளப்பட வேண்டுமே வழிய எல்லாவற்றையும் ஒரே மாதிரியான தட்டில் வைத்து அதனுடைய தரத்தை முடிவு செய்வது என்பது சரியானது இல்லை என்பதை இந்த கதை சொல்கிறது அதுபோல் தொழில் பாரம்பரியம் என்று ஒரு கவிதை கதை அமைந்திருக்கிறது அதை புழுகன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் ஸோ அவனுக்கு ஒரு பையன் எட்டு வயதில் இருக்கின்றான் அவனுக்கானால் கவலை என்ன என்று சொன்னால் தன்னுடைய புழுகு தொழில் தன்னுடைய புழுகு கலை இதோடு போய்விடுமோ என்று அவன் வருத்தப்படுகிறான் தன்னுடைய பையன் இப்படி கூறுகட்டவனாக இருக்கிறானே ஸோ அவனை எப்படி வைத்துக்கொண்டு வாழ்வது என்று அவன் நினைக்கிறான் சரி வரி வழியே இல்லை இவனை நாம கொன்ற வேண்டியதான் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறான் உடனே சமுத்திரத்தை பார்க்க வரியா என்று தன்னுடைய மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு தோளில் அமர வைத்து ஆக கடலுக்குள் இறங்கி செல்கிறான் இந்த பையனுக்கான ஆச்சரியம் அப்படியே சமுத்திரத்தை அப்படியே பார்க்குறான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் திடீரென்று அந்த தோளில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆகாச புழுகனுடைய பையன் டப்புன்னு கையை பொத்தி கொண்டு அப்போது மீன் பிடிச்சிட்டேன் அப்படின்னு கத்தம் சத்தம் எடுக்கிறான் உடனே அப்படியாடா எங்கடா காட்டுறான் அப்படிங்கிறான் ஆகாச புலகன் அதான் சுட்டு தின்னுட்டேனே அப்படிங்கிறான் உடனே இந்த ஆகாச புலகனுக்குன்னா மகிழ்ச்சி நல்ல வேலை நம்ம பையன் பொழைச்சிக்குவான் நம்முடைய புழுகுக்களை இதோடு அழிந்து போகிறது ஆக இனிமேல் தனக்கு ஒரு வாரிசு வந்துவிட்டது என்று சொல்லி அவன் மகிழ்ச்சி அடைகின்றான் ஆக அன்றிலிருந்து அவன் மிக பெயர் பெற்ற ஒரு பொய் சொல்லியாக ஒரு புழுகு கலை மன்னனாக மாறுகின்றான் ஸோ அவன் வேறு யாரும் அல்ல ஆகாச புழுகனுடைய பையன் அவன்தான் தான் புழுகனாக வந்தான் என்று அந்த கதை முடிகிறது பொதுவாக நாம் பொய் சொல்கின்ற பொழுது அல்லது கற்பனையாக கதைகளை ஜோடித்து சொல்கின்ற பொழுது ஆக அண்ட புழுகு ஆகாச புழுகு என்று பேசிக்கொள்வது உண்டு எனவே அப்படி ஒரு பெரிய பொய்யை சொல்வது என்று சொன்னால் அப்படி சொல்பவர்களுக்கு ஒரு பட்டப்பெயர் சூட்டி மகிழ்கின்ற வழக்கம் உண்டு எனவே அந்த கற்பனையை ஒட்டி எனவே இப்படி சில மனிதர்கள் இருந்தார்கள் என்பதாக அந்த கதை நீளுகின்றது அதுபோல சம்மந்தியும் சம்மந்தியும் என்று ஒரு கதை எழுதியிருக்கின்றார் ஆக தெற்கு திசையிலிருந்து தன்னுடைய பையனுக்கு பெண் தேடி ஒருத்தர் வடக்கு திசையை நோக்கி போறார் அதுபோல் வட திசையிலிருந்து ஒருவர் தன்னுடைய பெண்ணுக்கு பையனை தேடி மாப்பிள்ளை தேடி தென் திசையை நோக்கி வருகிறார் இரண்டு பேரும் எதிரெதிராக சந்தித்து கொள்கிறார்கள் தாங்கள் வந்த காரியத்தை சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்களுக்குள்ள மகிழ்ச்சி கடவுளாக பார்த்து தான் நம்ம இந்த சந்திக்கிற ஏற்பாடை செய்திருக்கிறார் போல அப்படிங்கிறாங்க அவங்கவுங்க தேசாந்திரம் அவங்களுடைய குலப்பெருமைகள் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு சம்மந்தம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருகிறாங்க சாப்பாட்டு நேரம் வந்த உடனே சாப்பாடு நான் கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் அப்படிங்கிறார் உடனே வடக்கருந்து வந்தவருன்னு சொல்கிறார் நானும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் உடனே இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு குளக்கரையில் போய் உட்காடுறாங்க உடனே வட வடதிசையிலேருந்து ஆக மாப்பிள்ளை தேடி வந்த அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய இருந்து ஒரு மாவு பொட்டலத்தை அப்படியே எடுக்கிறார் எடுத்துட்டு அப்படியே அந்த குளத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே ஒரு முக்கு முக்கிட்டு அந்த தண்ணி அள்ளி அள்ளி குடிக்கிறார் அப்படியே அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தெற்கத்திக்காரர் நல்லா கொடி கெட்டிச்சு போங்க ஆக இப்படிலாம் இருந்தால் எப்படி சம்பந்தம் பண்ணுறது உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தால் அவ்வளோதான் கொடியே முளையிடும் போலையே அப்படிங்கிறார் இவ்வளோ பெரிய செலவழியால் இருக்கீங்க அப்படிங்கிறார் உடனே வடக்கத்தியாருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு இதை விட சிக்கனமாக எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு யோசித்து பார்க்குறாரு எப்படிங்க இதை விட சிக்கனமாக சாப்பிட்றது சொல்லுங்கள் அப்படிங்கிறார் உடனே இப்போ பாருங்கள் அப்படின்ட்டு தெற்கத்தியார் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் ஒரு சுருக்கு பயில ஒரு மாவு வைத்திருக்கிறார் அப்படியே எடுக்கிறாரு அந்த குளத்தினுடைய தண்ணிக்கு மேலே அப்படியே காட்டுறார் அதோடைய நிழலை மட்டும் அள்ளி அள்ளி சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு சொல்கிறார் இனிமேல் இந்த சம்பந்தம் உங்கள் கூட வச்சுக்க முடியாது ஏன்னா உங்கள் பொண்ணு உங்களை விட பெரிய செலவாளியாக இருப்பா என்று நினைக்கிறேன் என்று அந்த சம்பந்தம் விடுபட்டு போவதோடு இருவரும் மறுபடியும் தங்களுடைய வரன் தேடுகின்ற முயற்சியில் இறங்குறாங்க கதை முடிகின்றது எனவே இது ஒரு கேலி யார் ஒருவர் ரொம்ப பெரிய கருமையாக இருக்கின்றாரோ ஸோ அவரை கேலி செய்கின்ற நோக்கில் எழுதப்பட்டிருக்கின்ற கதை எனவே இப்படி ஒரு படிப்பறிவில்லாத பாமர மக்களாக இருக்கக்கூடிய மக்களிடம் மிக அழகாக வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை அதனுடைய இயல்புகளை அதனுடைய நகைச்சுவையான பக்கத்தை எடுத்துச் சொல்கின்ற கதைகள் ஏராளமாக இருக்கின்றன இதுபோல் தொகுக்கப்பட்ட கதைகளும் தமிழில் ஏராளம் கிடைக்கின்றன அவைகள் வாசிக்கப்படுவதோடு அதிலிருந்து நாம் ஒரு பண்பாட்டினுடைய ஒரு கூறுகளை பெற முடியும்